ஓ சுவாமி அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பண்ணுறாங்க. பச்சை இறால், பச்சை நண்டு. Timon, can you translate English? என்ன அது உயிரோட வச்சிருக்கான்? இல்லை ட்ரான்ஸ்லேட்டர்ஸ் அவங்களே சொல்கிறாங்க போய் கேர்ள். தலைவர் வந்து மேஜிஷியன் ஷோ நீங்க பாருங்க. வாவ் காய் சீரியஸா வேற லெவல்ல பண்றாங்க காய். டு another car okay I share another car same can do guys உண்மையிலே ரியலா இருக்கு. நான் எடிட்டிங் ஒண்ணுமே பண்ணல. then put my hand or disappear oh show me no more cat just one no more cat no special any cat can fly yes no more cat can do. Wow. Great. This one. 580. தலைவர்கிட்ட வந்த ஒரு விஷயத்தை நான் கண்டுபிடிச்சிடுறேன். நான் அவர்கிட்ட சொல்லலை. நான் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து உண்மையாக தலைவன் செய்கிறான் தான் பார்த்தேன். அந்த கையில் வச்சு ஜாயை ஒரு மாதிரியாக செஞ்சுட்டு இருந்தான் தலைவன். அப்போ மெஜிஷியன் சொல்லி வச்சுருக்கான். அது நல்லா நான் கவனித்தேன். கிட்டத்தில் இருந்து நான் ஒரு விஷயம் ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன். போக சொல்கிறேன். இங்கே பாருங்கள் இப்படி இந்த மாதிரி நிறைய வகையாக வச்சுருக்கான் தலைவன். 280. இந்த காடுக்கு எவ்வளோ தலைவா? 580. நல்லாவே கிட்டத்துல கண்டுட்டேன். இது என்ன உண்மை? இப்ப காட்டினான் சீரியஸா? இது உண்மை காய்ஸ். இப்ப காட்டினான் நினைக்கிறேன். காய்ஸ் உண்மையே அந்த இடத்துல வந்து நூல் வச்சுருந்தான். சரியா முதலாவது அந்த இது பார்க்கல. நான் கண்டுட்டேன் நூலை. அதுக்கப்புறம் இதை எடுத்து காட்டினா தானே. இதில் வந்து உண்மையிலேயே அப்படி இல்லை தான் பா. பர்ஃபெக்ட்டு தலைவா. ஐ வில் ஈட் தேர் அண்ட் கம் பேக் டு யூ. ஓகே தேங்க்யூ. எஸ் என்ன ஆண்டி? வாட் இஸ் இட்? பப்படம் அது? பிசா? Eating one? Eating one. You can try with mix seaweed. மே அஜினோமோட்டோல என்ன போட்ட மாதிரி இருக்கு? Sweet. Anything? Hmm. Taste different. First time. Okay. எல்லாத்துலயுமே டேஸ்ட் பண்ண மாமி கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கா. இது என்னது? ஜெலி மாதிரி இருக்கு. புடி மாதிரியோ? ஓகே போவோம். இந்தியன் ஃபுட்டு எங்கே கிடைக்கும்? தலைவா என்ன பச்சை இறால் வச்சுருக்காரு. பச்சை இறால், பச்சை நண்டு, சீ ஃபுட்டில் எல்லாம் வச்சுருக்காரு. என்னதாம்மா பச்சை பச்சையாக வச்சுருக்கானே? ஒருக்கா அந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு கேமரா தூக்கும் முன்னுக்கு தான் கொஞ்சம் தைரியம் வந்து வேணும். ஒன்ஸ் வந்து கேமராவை தூக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் பிடிச்சிட்டு பேசிட்டு போகுதா இருக்கு. எவனுக்கு என்ன லாங்குவேஜ் நம்ம விளங்க போகுது? ஸ்ரீலங்காவில் அந்த மாதிரின்னு சொன்னால் தான் அந்த என்ன சொல்கிறது ஸ்ரீலங்காவில்ன்னு சொன்னால் என்னது? பக்கத்தில் புது கடைக்கு போயிட்டு ட்ரை பண்ணவே அவ்வளோ இது. எல்லாருமே நம்மளை தான் பார்ப்பான். இங்கே பார்த்தாலுமே பரவாயில்ல. நான் பேசுகிற லாங்குவேஜ் அவனுக்கு தெரியாது, அவன் பேசுகிற லாங்குவேஜ் எனக்கு தெரியாது. அதால் ஒவ்வொன்றுமே பரவாயில்ல. அப்படி அப்படி மேனேஜ் பண்ணிக்கிட்டு போகலாம். பரவாயில்ல. நான் நினச்சேன் நைட் ஸ்ட்ரீட் வந்து இந்தளவுக்கு இருக்காது. நான் பேங்காக்கில் பட்டாயாவில் தான் அந்த மாதிரி இருக்குது பார்த்தா பரவாயில்ல. இங்கேயுமே நைட் ஸ்ட்ரீட் வந்து வேறு லெவலில் தான் இருக்குது. அப்படியே பார்த்துட்டு கடைசி எங்கேனாலும் போயிட்டு நமக்கேற்ற மாதிரி ஃபுட் இங்கே பாருங்க. இங்கே வந்து ஃபுல்லாக மசாஜ் சென்டர். ஸ்வெடிஷி சவசி இது போட்டு ஃபுல்லாகவே மசாஜ் சென்டர்ஸ் தானா? ஒரு சைடில் இது, ஒரு சைடில் ஃபுட்டு, ஒரு சைடில் உடுப்பு. வகை வகையாக இருக்குது ஐயா. தாய்லாந்து போகலாம். எல்லாருமே நினைக்கிற தாய்லாந்து போகிறேன்டாலே என்னவா தாய்லாந்து போகிறீங்களா அப்படின்ட்டு. ஆனால் உண்மையிலே நம்ம தாய்லாந்தில் வந்து இது இல்லாமல் நிறைய விஷயங்கள் வந்து பார்க்கலாம். அடுத்தடுத்த வீடியோஸில் எல்லாமே நம்ம அந்தந்த இதெல்லாமே பார்ப்போம். இங்கே வந்து ஐலண்ட் இருக்குது, உள்ளுக்கெல்லாம் நிறைய மாதிரி விஷயங்கள் இருக்குது. அது வேனில் இது கலர் பண்ணி வச்சுருக்கான் தலைவன். இதால் தான் நம்ம வந்தோம் ஆல்ரெடி. நான் இதால் ஸ்ட்ரைட்டாக போவோம். அப்போ அப்படியே இந்த ஸ்ட்ரீட்டில் கொஞ்சம் தூரம் நடந்து வரக்கூல. இங்கே பாருங்கள் முஸ்லீம் ஹட்டியை முஸ்லீம் கல்ச்சரல்னு சொல்லி 17 to 19 வந்து ஏதோ ஒரு முஸ்லீம் கல்ச்சர், அது இங்கே இருக்கக்கூடிய தாய் மக்களுடைய முஸ்லீம் கல்ச்சரை வந்து ஷோ ஆஃப் பண்ணுற மாதிரி ஏதோ நடக்குது போல்.
உள்ளுக்கு போயிட்டு பார்ப்போம் என்னென்ன விஷயங்கள் இருக்குது. என்னது என்னது இது அந்த சொல்ற மாதிரி தான் இருக்கும். தனியாக ஃபுட்டு மட்டும் தானே இருக்கு. ஓகே, தாய் முஸ்லீம் ஃபுட்ஸ் காய் இறச்சா அது. ஹலோ, இறச்சி மாமி கோழி வச்சுருக்கா? ம், பிரியாணியும் கோழியும் இருக்கு. இதில் அடித்தா நல்லா இருக்கும். ஹவு மச் ஒன்? 40. ஹலால் ஒன் ரைட். திஸ் ஒன், திஸ் ஒன் அண்ட் திஸ் ஒன் ஆ 40 பாத். முட்டை ஒன்று தருவாங்க. எது எது? இல்லை அது வேணா. திஸ் ஒன் அண்ட் திஸ் ஒன் 40. யா, கேன் ஐ ஈட் ஹியர்? எஸ், இஸ் இட் பாசிபிள்? ஆ ஓகே, யூ வாண்ட்? யா, டு ஈட். ஆ, டு ஈட், டோன்ட் பேக், டு ஈட். அப்படியே சாப்பாடு தேடிட்டு வந்தோம். பரவாயில்ல, இந்த கல்ச்சரில் வந்து இங்கே ஹலாலான ஃபுட்டாக இருக்கும். அப்படியே இங்கேருந்து சாப்பிட்டுட்டு கன்டினியூ பண்ணத்தான். 40 பாத்துன்னு சொன்னால் எவ்வளோ வரும்னு நான் கால்குலேட் பண்ணி போட்டுருக்கேன். இது என்னது, வாழைக்காயா? வாட் இஸ் திஸ் ஒன்? என்னது, அவரைக்காயா வாழைக்காயா என்னென்னு விளங்குது இல்லை. வாட் இஸ் திஸ் ஒன்? ஆ, கியூகம்பர். வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர்? முஸ்லீம் கல்ச்சரல் ஷோவா? டிமோன், கேன் யூ ட்ரான்ஸ்லேட் இங்கிலீஷ் கியூகம்பா? ஓகே ஓகே, அதுதான் கேட்டேன். இங்கெல்லாம் அப்படியே வந்து தலைவர் என்னையோ நடக்குது. சாப்பிட்டுட்டேன், சாப்பாடு வந்து நல்லா இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் நல்ல வய ஒயிலி தண்ணி இருந்துச்சு. எனக்கு தெரியல என்னது இது. டிவியில் போட்டி காண்றாங்களோ. முஸ்லீம் டிவின்னு சொல்லி ஒரு டிவியை போட்டு அதில் போட்டி காட்டுறாங்க. அதை வந்து லைவ் அப்படி போட்டு காட்டுறாங்க பாருங்க. ஃபுல்லாக சாப்பாடாக தான் இருக்கு. என்ன சரி, சாப்பிட்டுட்டேன். ரொம்ப ஒயிலியாக இருந்துச்சு அந்த சிக்கன் பார்த்தீங்கன்னா. நல்லாவே ஒயிலி தன்மையாக இருந்துச்சு. என்ன மாமி என்னத்தையோ விற்கிற, என்னத்த இது தெரியாத ட்ரிங்க்ஸ் எல்லாமே. ஜஸ்ட் நவ் ஐ ஹேட் இட். வேற ட்ரெஸ்ஸிங் கல்ச்சர்ஸ். ஓ நைஸ். அப்படி அங்காலே அதே விஷயந்தான் இருக்கு. இஸ்லாமிக் கல்ச்சர்னு சொல்லி ஃபுல்லாகவே ஃபுட் தானே வச்சுருக்காங்க. என்ன அது உயிரோட வச்சிருக்காங்க? ஏன்னா தெரியல காய்ஸ், எல்லா இடத்துலையுமே அப்படி உயிரோட தான் வச்சுருக்காங்க. அது நம்ம கேட்டதோடய தூக்கி வந்து அப்படி பொறிச்சு தருவாங்களோ தெரியல. ஆனால் உண்மையிலே நிறைய டிஷ்ஷஸ் காட்டுறமா ஃபுட் லவர்ஸ் எல்லாமே இங்கே வந்தால் சட்டப்படியாக ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம் எல்லாத்துலேயும். இதுன்னு இங்கே பாருங்க, உசுரோட உசுரோட அப்படியே வச்சுருக்காங்க. சின்ன போர் இடத எனக்கு தெரியல, இதெல்லாம் ஹலாலாக இருக்குமாண்டு. பாம்பு, பள்ளி, பூரான் எல்லாம் வச்சுருக்காங்க. தலைவருடையது 30 பாத்து. இதுதான் அந்த இஸ்லாமிக் டிவி. இந்த டிவியில தான் பப்ளிஷ் ஆகுது. ஓகே, தலைவர் என்னத்தையும் வச்சிருக்காரு. ஓகே, இதை பார்த்துட்டு அப்படியே வந்து இங்கிருந்து வெளியே போறாங்க. ஸோ இது வந்து ஃபுல்லாகவே ஃபுட்டு தான் வச்சிருக்காங்க. ஃபுட்டை வச்சுட்டு அப்படியே எல்லா ஃபுட்டுமே ட்ரை பண்ணலாம். பரவாயில்ல, வந்ததுக்கு பசி போகலை. சோறு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மனசு நோவப்படாது, அந்த ரீசனுக்காக குட்டுன்னு சொல்லிட்டு வந்தேன். நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி தான் நம்ம இங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டாக தாய்லாந்தில் ட்ரை பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு ஃபுட்டு. அதுலேயுமே அந்த என்ன சொல்கிறது, சோறு வந்து நல்லா அந்த மறுத்து போயிருக்குன்னு சொல்லுவாங்க தானே, அந்த காஞ்சி போயிட்டு இருக்குன்ட்டு.
அப்படிதான் இருக்கு அவங்களோட உண்மையிலேயே அவங்க அப்படிதான் செய்யறதா, இல்லை நமக்கு ஸ்ரீலங்காவில் அப்படி டேஸ்ட் பண்ணிட்டு இங்கே டேஸ்ட் பண்ணல அப்படி இருக்குதோ தெரியல. அதுக்கப்புறம் சிக்கனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒயிலியாக இருந்துச்சு, அப்படியே கொஞ்சம் மெதுவாக சாப்பிட்டுட்டு அங்கேருந்து இப்போ வந்துட்டேன். இங்கே எல்லாம் அப்படியே போவோம். ஆனால் ஃபர்ஸ்ட் டே இம்ப்ரெஷன் இந்த தாய்லாந்தில் எப்படி இருக்குன்னு நினைக்கல. அதுவும் அந்த டிரான்ஸ்ஜெண்டரோட பேசினேன் தானே, அதுதான் வேறு லெவலா. நான் உண்மைக்குமே சத்தியமாக எதிர்பார்க்கலை. நான் வந்து கேர்ள்ஸ் வந்து இந்த பட்டாயாவில் அதில் இல்லை இதில் எல்லாம் நிற்கிறோம்னு சொல்லுவாங்க தானே, ஸோ அதை மாதிரி இருப்பாங்கட்டு தான் நான் நினச்சேன் உண்மையிலே. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா உண்மையிலே டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், அவங்களே சொல்கிறாங்க போய் கேர்ள் அப்படி ஷோ காட்டுவாங்களா வந்து. இது வந்து நான் ஆரம்பத்தில் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த விஷயம் வந்து, எனக்கு நம்ம சைனா ஃப்ரெண்டு சொன்னான். நான் நம்பலை, அப்படியெல்லாம் இருக்குமா அந்த மாதிரிலாம் இருக்குமா, அந்த மாதிரி விரும்புவாங்களா அப்படின்னு யோசிச்சேன். ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பண்ணுறாங்க. அந்த கேஷுவலாக நான் கேமரா வச்சுக்கிட்டு போய் காட்டிங்கன்னு அவங்க வந்து அந்த கேஷுவலாக எல்லாமே ஒன்றுமே சொல்லலை, ஜஸ்ட் வந்து சும்மா கேஷுவலாக நிற்கிறாங்க. நான் நினச்சேன் கேமரா எடுக்காதீங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்கட்டு, ஆனால் எதுவுமே சொல்லலை கைஸ். பரவாயில்ல, வந்ததுக்கு ஃபஸ்ட் இம்ப்ரெஷனே வேற மாதிரி. அப்படியே எங்களை சைடில் போவோம். நைட் லைஃப் நைட் லைஃப் தானா. இந்த மலேசியாவில் குறிப்பாக இந்த மலேசியாவில் நம்ம இருந்த பெனாங்கில், அதே மாதிரி பெனாங்கில் ஓகே டே டைம்லேயும் ஓகே தான். ஆனால் அப்படியான நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் அந்த மாதிரி ஒரு மிட் நை மிட் நூன்ல எல்லாமே நல்ல நோர்மலாக அந்த இது இருக்கும். ஆனால் பகலைக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் ஈவினிங் டைம் ஆகும்போது வேறு லெவலில் இருக்குங்க கைஸ். எல்லாமே அந்த நைட் மார்க்கெட்டை வச்சு இங்கே டிபெண்ட் பண்ணி எல்லாமே போகுது. நம்ம ஹாஸ்டல் எங்கே அதில் இருக்குது, தாண்டி வந்துட்டேன்னா இல்லை போயிட்டேன்னா ஹாஸ்டலுக்கு கீழே வந்து மசாஜ் சென்டர் இருக்குது.